அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம கேழ்வரகு பால்கஞ்சி எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கேழ்வரகு மாவுல எப்படி பால்கஞ்சி எப்படி செய்யுதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையானது ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு. இது மாதிரி ஸ்வீட்டுக்கு உங்களோட ஸ்வீட் தன்மை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. பொடிச்சு வச்ச ஏலக்காய் ரெண்டு. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத், காடா கிளாத் எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த சின்ன சின்ன செக்குடு மாதிரி ஹோல்ஸ் நிறைய தெரியும், ஃபில்டர் மாதிரி இருக்கும். இந்த கிளாத் எடுத்துட்டு நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு இப்போ நம்ம கேழ்வரகு மாவு போட்டு தண்ணியில நினைச்சு டிப் பண்ண போறோம். இப்போ கேழ்வரகு மாவை வந்து நம்ம துணியில போட்டாச்சு. இதை வந்துட்டு நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, இது மாதிரி கிண்ணத்துல வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில வந்து இப்ப இந்த முடிச்சு வந்துட்டு நம்ம இப்படி பண்ண போறோம். இப்ப நம்ம இப்படி பண்ண என்ன ஆகும்னா, அந்த கேழ்வரகு மாவு வந்து உள்ள இருக்கக்கூடிய நைஸ் மாவு மட்டும் நல்லா கலந்து தண்ணியோட வந்து கலந்து இருந்துரும். அந்த துணியில அதனோட சக்கை வந்து தனியா நின்றும். இப்படி பண்ணி பண்ணி எடுங்க நல்லா. ஓ, அப்ப இந்த தண்ணிய தான் நீங்க பால் ஊத்துவீங்களா? ஆமா. இப்ப நம்ம வந்துட்டு கலந்து எடுத்த அந்த கேழ்வரகு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி காய்ச்சிருதுன்னு, பால் பாத்திரம் வச்சுட்டு இந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, பசும்பால். இதை லேசா நம்ம காய்ச்சிக்கலாம். இப்ப பால் வந்து நல்லா பொங்கிருச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த கேழ்வரகு பாலை வந்துட்டு இப்போ இந்த பால்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கைவிடாம நம்ம கலவிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே வந்துட்டு கட்டி தட்டிடும், அதனால கைவிடாம இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் லேசா வெந்து வர பதம் வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளமும் பாலும் இதுல, சாரி, வெள்ளமும் ஏலக்காவும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் நான் கார்ட்ஸ்ல கொடுக்கறேன், போய் பாருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற நெக்ஸ்ட் வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். ஓகே அம்மா, இப்போ நீங்க பேசுங்க. இப்ப வந்துட்டு நமக்கு கஞ்சி வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப இது கூட நம்ம வந்துட்டு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளம் கரையிற வரைக்கும் கிண்டி விடுவோம் நம்ம. கிண்டுங்க கிண்டுங்க. இப்ப நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம், ஏன்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் எடுத்து காமிக்கும். அது கூடவே இப்ப வந்துட்டு நம்ம ஏலக்காய் பொடியவும் இதுல சேர்த்துடலாம். அதான் இப்ப நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சி பாத்தீங்கன்னா 6 மாச குழந்தையில இருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். சீக்கிரம் ஜீரண சக்தி கொடுக்கக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த், இரும்பு சத்து உள்ளது. நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட். நம்ம மூதாதையர் எல்லாருமே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மெயினா இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளவு ஹெல்த்தா இருப்பாங்க பிள்ளைங்க. எலும்பு சத்து அதிகமா கொடுக்கக்கூடியது. இதை எல்லாரும் சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க வீட்லயும். ஏமா, 80 வயசுக்கு மேல இருக்குங்க சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த காலத்துல 80 வயசுக்கு மேல யாரு இருக்காங்க? எல்லாம் 40. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன் பேசுற நீ? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இதை கிளாஸ்க்கு மாத்திக்கலாம். செம்மையாவி பறக்குது. வாசனை செம்மையா வரல. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அந்த கடையில போய் சத்து மாவு அது இதெல்லாம் வாங்கி சாப்பிடறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிள், ஒரு கிலோ கேழ்வரகு வாங்கி நம்மளே மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி டெய்லி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளவு ஆரோக்கியமும் இருப்பாங்க குழந்தைங்க. பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். சரி வாங்க, நம்ம போய் கிளாஸ்க்கு மாத்தலாம். ஓகே, இப்ப நம்ம ஊத்த போறோம். பாருங்க, பார்க்கும் போது எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு உங்களோட உங்களோட கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.